அதான் சார், அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அதாவது இது தமிழக இது ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பிரச்சனை தான் இது. அது ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில் கருவேல மரம் அப்படின்றத வச்சு ஒரு கார்பரேட் அரசியல் நடக்குது. மற்ற இடங்களில் அது வேறு ஒன்றும் நடக்குது. கருவேல மரத்துக்கு பதிலாக வேறு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, மீத்தேன் ஈத்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கணும். அது அதுக்கு பதிலாக வந்து ஒரு தமிழ் அரசனின் எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனை. அதனால் அதுக்கு தமிழ் அரசுன்னா ராவணன், எனக்கு ராவணன் தான் ஞாபகம் வந்துச்சு, ராஜராஜ சோழன் ஞாபகம் இல்லை. ஏன்னா தஞ்சாவூர் பூமி வந்து ரொம்ப வளமான பூமி, அதை ராம்நாட் டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் தமிழ் அரசுன்னாலும் எனக்கு ராவணன் தான் வந்தார். அண்ட் அது பக்கத்தில் தான் சிவன், ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் சிவன். அதனால் அது எனக்கு ராவணன் தான் வந்தார். அந்த அரசன் எனக்கு ராவணன் ஆப்பட்டார். அவருடைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனைனால அது ராவண கோட்டம். பொம்பளைங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்கணும், கல்யாண வாழ்க்கையில போய் அடி வாங்கி அந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வெளியில யாரும் சொல்றது இல்லை. இப்ப உங்களுக்கு குத்தி காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லல. இதுல யாராவது ஒருத்தர் இப்ப இந்த நீங்க டிவி இதுல ஒளிபரப்புவீங்க, நீங்க அந்த நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான், இத ஒளிபரப்புங்க, இந்த மாதிரி பண்ண. அப்போ யாராவது பண்ணணும்ன்றவங்களுக்கு கூட இன்னைக்கு அடிக்கணும் கையை ஓங்குறவங்க கூட ஓ அப்படிலாம் சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் யோசிப்போன்னு யோசிக்க தோணும்ல. அந்த நல்ல விஷயத்துக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததான் தயாரிப்பாளரோட வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உதயநிதியோட போட்டோ போட்டிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க இது மூலமா? ஐயா, அந்த போட்டோ போட்டவரு முன்னாடி எங்க உட்காந்துருந்தாரு, இப்ப ஆளை காணாம போயிட்டாரு. அந்த போட்டோவை நான் கொடுக்க, ஆனா அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க ரெண்டு பேரோட நல்ல நண்பர். அந்த இதில் தான் நான் அவங்க இந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன், வேற எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற எந்த அர்த்தமும் அதில் இல்லைங்க. நண்பர்கள்னால வந்து அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. படம் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி தோணுது. இல்லை, அப்படி இல்லைங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து எல்லாமே ப்ரொடியூசர் பேசிட்டாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாக்யராஜ் சார் ஊர்ல இல்ல. ரெண்டாவது, இது படத்துல நடிச்ச நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ், அதனால நாங்க மட்டும் வந்திருக்கோம். இல்ல, இன்விடேஷன்ல சார் பேர் போட்டிருந்தது. அது ஒரு மரியாதைக்கு அவரும் அவர் சார்பில் இன்வைட் பண்ணுறாருங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இல்லை, எனக்கு புரியல, எதனால் அதை கேட்குறீங்க? இல்லை, இதை வச்சு ஏதாச்சும் கோடுவேர்ட் ஏதாவது பிடிச்சி ஏதாவது டைட்டில் இல்லை என்ன காரணம்னா, இல்லை நான் எது வேணால் போடுங்க. ஏன்னா எனக்கு இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பேசினாலும் அது ஒரு பப்ளிசிட்டினா அது ஒரு பப்ளிசிட்டி தான் படத்துக்கு. ஸோ எதுக்கு இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கண்ணே. துபாயில் நடந்த விழாவில் சினிமா கலைஞர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களையும் கூட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவரோட நண்பர்கள். அவர் முன்னாடியே சொன்னார்ல, துரைமுருகன் சார்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர். அந்த மாதிரி துரைமுருகன் சார்லாம் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கனிமொழி மேம் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து துபாயில் தமிழ் மாநாடு நடந்துச்சு அப்போ அந்த மூணு நாள். ஸோ அதையும் கலந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அதை யூஸ் பண்ணியும் அங்கே இருக்கிற கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணி சென்னையிலேருந்து நான் கெஸ்ட்டை கூட்டு வந்து சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த டைமில் வச்சு பண்ணுது. அவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்காக வந்து ஒரு தனி அர்த்தம்லாம் எதுவுமே இல்லை. இந்த கருவேலை விதையை வெள்ளக்காரன் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பரப்புனா
அந்த தடவுத்தோரை கூட்டது முதலமைச்சர் காமராஜர்னு உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த படத்தை சொல்லிருக்கீங்களா? இல்லை, அவர் பீரியடில் தான் இது நடந்துச்சுன்னு. அதாவது 1957 இது நடந்த சம்பவம். யாரையும் நான் இதெல்லாம் மென்ஷன்லாம் பண்ணல. 1957 இந்த விதை தூவப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இல்லை, அது வெள்ளைக்காரனால் தூவப்பட்டதுன்னு வரலாறுல இருக்கு. அதான் வெள்ளைக்காரன்லேருந்து கொண்டு வந்தது. அப்போ வந்து பசுமை புரட்சின்ற பேரில் வந்து இவர் ஆட்சியில் தான் அது நடந்துச்சு. இல்லை இல்லை, அதை வந்து தடவை பண்ணி கருவேல மரங்களை அழிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஜீவப்பட்டவர் முதலமைச்சர் காமராஜர். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அப்படி இல்லை. அவர் பீரியடில் தான் அந்த கருவேல மரமே தூவப்பட்டது. அவர் பீரியடில் தான், அதனால தான் தடவை. இல்லை இல்லை, வெள்ளக்காரங்காலத்தில் தூவப்பட்டது. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது 1800 something. அது வந்து இந்த கருவை இல்லை, அது வந்து நாட்டுக்கருவை. அதனால் எந்த தீமையும் கிடையாது. 1890 something நடந்தது. அது வந்து வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போகிற சமயத்தில் வந்து எங்கேயுமே மரங்களே இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாக வளரும்னு சொல்லி அந்த நாட்டுக்கருவை மரம் நாட்டுக்கருவில் தூவினாங்க. நீங்கள் சொல்கிறது நாட்டுக்கருவல் சார். ஸோ இது வந்து சீமக்கருவை. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த இது. இதுதான் ரொம்ப கொடுமையானது. இல்லை, அந்த அந்த சீமக்கருவையும் வெட்டுறதுக்கு முதலமைச்சர் காமராஜர் உத்தரவு போட்டாருங்கிறது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேர் வெட்டுறதுக்கு ஆர்டர்லாம் போட்டாங்க. அது முழுசாக போய் சேரலை. அது வெட்டினா ஒரு வாரத்தில் திரும்ப வளர்ந்துருது. அதுக்கு முழுசாக வந்து நான் யாரையும் பிளேம் பண்ணலங்க, அவர் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறமே இது வரைக்குமே அதுக்கு அவர் முடிவு இல்லைன்றது தான் படத்தில் சொல்ல போகிறது. யாரையும் குற்றம்னு சொல்லிலாம் இல்லை. அதில் படத்தில் நான் ஒரு டைலாக்கே வச்சுருக்கேன், இப்போ இவ்வளோ கொடுமையான ஒரு விஷயத்தை தூங்கினது யாருங்க அப்படின்னா, யார் என்னன்றதெல்லாம் ஆராயிறதை விட்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்றது தான் நான் டைலாக் படத்துலேயே சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளோவங்களுக்கே தெரியும் காமராஜ் பீரியட். அந்த பேர் கூட சொல்லலை அந்த படத்தில். இல்லை, 7வது வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இது பாடமாக இருந்துச்சு. அதை நான் படித்தனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் படிக்கும்போது இருந்ததா? எனக்கு இப்போ 72 அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். இல்லை, அப்போ இருந்துச்சுன்னா அது தெரியல, நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் கருவேல அரசியலை பற்றி நான் ஒரு புக்கு வந்து பார்த்தேன், பார்த்து படித்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் இப்போ சொல்கிறேன். அதில் தான் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட தாவரம் அப்படின்றதெல்லாம் நான் அதிலேருந்து தான் இது பண்ணேன். அதில் தான் அந்த 1890 வந்து நாட்டுக்கருவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து அப்போ வந்து அந்த அதில் என்ன இருந்ததுன்னா, அதில் இன்னொரு அரசியல்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பணம் இது பண வெள்ளம் காய்ச்சறதுக்கு விறகு இல்லை, எல்லாமே வந்து பாலம் கட்டுறோம் அது இதுன்னு வெள்ளக்காரன் பூரா மரத்தையும் வெட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி மரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுமை குளிர்ச்சின்ற பேரில் ஒரு சீக்கிரமாக எது வளரும்னு சொல்லி அவர் வந்து அந்த கரு மரத்தை அது அதோடய தன்மையே அவருக்கு சொல்லப்படாமல் அவரையும் ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி தான் ரெஃபரன்ஸ். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, பனை வெள்ளம் காய்ச்சறதுக்கு பனை ஓலையை தான் பயன்படுத்துவாங்க, வேறு மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லை, அந்த குடும்பத்திலேருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன். அதனால் பனை ஓலையை பயன்படுத்தி தான். இல்லை அந்த இல்லை, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸே காட்ட முடியும். இது வந்து அதற்காக பண்ணப்பட்டதான் நான் என்கிட்ட இருக்குது, ஆதாரமே இருக்குது, ரைட்டிங்லேயே ரெஃபரன்ஸே இருக்கு. சரி, இவங்களெல்லாம் குடும்பப்படுத்துறது தான் ராமநாதபுரத்தை கூப்பிட்டு போகிறீங்களா? கொடுமைப்படுத்துறது இல்லைங்க, அது அவங்க கொடுமைன்னு சொல்லவே இல்லையா? அதை கொடுமைப்படுத்தல. இல்லை, கதையோட தேவைதானுங்க. அது என்ன காரணம்னா, தேனி இப்போ அவர் இளவரசுக்கே தெரியும், தேனியிலையும் இதே கிளைமேட் தான். எப்படின்னா தேனியில் கண்டிப்பாக கிடையாதுண்ணே, தேனி வேறு. தேனியில் தான் நான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தேன். தேனியோட சூழ்நிலையே வேறு. சின்னமனூர்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரி இருக்கும். தேனி இப்படி கிடையாதுண்ணே, ராம்நாத் டிஸ்ட்ரிக் பக்கத்துலேயே வர முடியாது தேனி. அண்ணா, தேனியெலாம் வந்து சொர்க்கம்னு இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா என் மாமனார்லாம் தேனி போடியனாக்கும் ஒரு தான். அந்த டைமில் இந்த சம்மர் இது மான்சூன் சீசனாக நான் போயிருக்கேன். ஆனால் ராமநாதபுரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சீசனே நான் பார்த்ததில்லை. அது ரொம்ப அபூர்வம். அதுவும் ரெண்டாவது ஒரு கொடுமைப்படுத்துறதுக்காக யாரையும் கூட்டு போல. ஆரம்பத்துலேயே சொன்னோம், இந்த கதையோட பேஸே வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற தண்ணி பஞ்சம், அங்கே இருக்கிற கருவமர அரசியல், அந்த அந்த ஊரோட ஹீட்டு, அந்த வாழ்வியல் அதெல்லாம் காட்டணும்னா நாங்கள் திருப்பி ராமநாதபுரம் தான் போகணும். நாங்கள் பொள்ளாச்சியில் போய் ராமநாதபுரத்தோட கதையை ஷூட் பண்ண முடியாது. அங்கே நடக்கிற பிரச்சனை நான் அங்கே தானே சொல்லணும். இல்லை, நீங்கள் ஆனால் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் தானே கேட்பீங்க. இல்லை, ஆமாம் ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணுறது நீங்கள் தான் ட்ரோல் பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க. ஆமாம், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை. இப்போ நீங்கள் இப்போ சாந்தனும் பேசினார், நீங்களும் பேசிட்டீங்க. இப்போ அந்த ஊரில் எவ்வளோ பெரிய கலையபுரத்தை உண்டாக்கும் நீங்கள் யோசனை பண்ணீங்களா? கலையபுரத்தை உண்டாக்கும்னு யோசனை பண்ணீங்களா? இல்லை, அது அது இன்னும் உண்டாக்கலையேன்றதான என்னுடைய இதே.
அதுல அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, நான் யாருக்குமே அது தெரியவே மாட்டேது அப்படின்றதான் என்னுடைய வேதனையே. அதுக்காகத்தான் இந்த ராவண கோட்டமே. ஆமா, அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த படத்தை அந்த கதையை அவர் எழுதினாரு. ஏன்னா உண்மையிலே இந்த நான் ஷூட்டிங் போறப்ப இதுல இந்த அரசியல் அங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன தண்ணி பஞ்சம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் பேசும்போது சொன்னேன் இந்த பேச்சில்லா கிராமம் அறிவிச்சிருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் வந்து இந்த படம் போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அங்க பேசி கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ அங்கே என்ன அரசியலாச்சு, அந்த கருவு மரத்தோட சக்தி என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன் அது வந்து அழிக்க சொல்கிறாங்க, நான் அழிக்க முடியல, இது எல்லா அரசியலும் நானும் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். அது இன்னும் நிறைய பேருக்கிட்ட ரீச் ஆகலை, இந்த படம் மூலயமா அது ரீச் ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஒரே ஒரு நிமிஷம், பரமக்குடி பக்கத்தில் பார்த்திபுலன்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் குமுழந்தாவுன்னு ஒரு ஊர் இருக்கு. இப்போ போனீங்கனாலும் ஒரு சர்ச் இருக்கு. போயிருக்கேன் சார், நான் அங்கே ஒரு சர்ச் இருக்கு, இந்த பக்கம் 50 வீடு இருக்கு, இந்த பக்கம் 50 வீடு இருக்கு, யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை நானும் அங்கே போயிருக்கிறேன், அங்கேயும் ஒரு 7 நாள் தங்கி